பஞ்சம் புழைக்க வந்த நாய் பஞ்சாயத்து பண்றியா? பெரியவருக்கு தெரிஞ்சது பரலோகம் போய் சேர்ந்துருவ. ஜாக்கிரதை, நான் அவரை விட மாட்டேன். என்ன அடிச்சாலும் உதச்சாலும் சரி, நான் அவரை விடவே மாட்டேன். என்னம்மா பண்ண சொல்ற? ஊருக்கு ஒரு பெரியவர் இருந்துட்டு இந்த மாதிரி அடிச்சாட்டி பண்றாருங்க, அழையவும் மாட்டேங்கிறான். பெரியவர் என்னடா பெரியவன்? பெரிய யாருக்கு பிறந்தவன்? அவன் ஓடுற பூனைய புடிச்சுங்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சிருக்கான். அவரை போய் பெரியவன் சொல்றான். பெரியவன் ஐயோ ஒன்ன வச்சுட்டு பேசிட்டேன் டே கண்ணா, போய் சொல்லிடாதடா, முதுகு தோலை உரிச்சிருவானுங்க. இந்த பாரு, அவனை புடிச்சிட்டு போனா அவன் தலைவீதி, அதுல எல்லாம் நீ தலையிடாத. பந்தமா ஆட்ட மேச்சமா புழுக்க எடுத்துமானு போயிட்டேரு, இல்ல உன்னை சுழுக்க எடுத்துருவானுங்க. நீ வேற மேல துணிகணி போடாம நிக்கிற. ஊர் ஒரு மார்க்கமான ஊர்மா. டேய் இன்னும் அங்கேயே பாத்துட்டு வா. இந்த ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாம் உன்னை எப்படி பாக்குறானுங்க தெரியுமா? வீதியில போறவன் எல்லாம் உன்னை பட்டி வழியா வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க. அது அவ்வளவு நல்லா இல்ல. இந்த லவக்கிய போட்டு மறைச்சுக்க. சரி கொடு. இனிமே பட்டி பக்கம் இவன் எட்டி பாக்குறான் நான் பாக்குறேன். ஐயோ என்ன போலியா? போட்டிருக்கேன். ஆனா நீ வாங்கிட்டு வந்த லவிக்கையோட லட்சணத்தை பாரு. என்ன? ஐயோ என்ன இது? நான் யாருமே பார்க்க கூடாதுன்னு உனக்கு லவிக்க வாங்கி கொடுத்த, இப்ப வெள்ளா தெரியுது பாரு. ஒண்ணுமே போடல. எட்டாத இடத்துல பொத்தான வச்சா எப்படி போட முடியும்? ஐயோ உனக்கு தானே எட்டாது, எனக்கு எட்டுமே. எங்க அதோ போட்டு விடுற. எங்க இருந்த இன்னொன்னு இருக்கா? ஒன்னும் தெரியாத பையன் கிட்ட உடம்ப காட்டி ஆசைய தூண்டி விட்டு ஆஸ்திய புடுங்கலான்னு வந்தியா? அப்படி உடம்ப காட்டணும்னு ஆசையா இருந்தா ஐயா கிட்ட காட்டு. ஐயா நல்லா பாப்பார். பட்டி போட நீ இடம் கொடுத்ததால பாய் விரிக்க நான் இடம் கொடுப்பேன்னு நினைச்சியா? யாருக்கா வேணும் சொத்து சுகமோ? நான் பொட்டச்சியா இருந்தாலும் நானும் உழைச்சு பிழைக்கிற ஜாதி. உங்களை மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறவ கிடையாது. ஓஹோ, இவ்வளவு தைரியம் இருக்கிறதுனாலதான் ஊர்ல ஒரு பைய கேட்காத கேள்வியா நேத்து நீ கேட்டியாக்கோ? இத பாரு, நாளுக்கு நாள் நீ பட்டிய மாத்துற மாதிரி நான் குட்டிய மாத்துறேன். எங்கிட்டியாவா மவளை என்ன 24 மணி நேரத்துல பட்டி தொட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போகல? என்ன பண்ணுவ? கழுத்தை வெட்டிடுவியா? அப்பா விவத்தனை ஏமாத்தி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை தட்டி கேட்டா மிரட்டுறீங்களா? இத பாரு, நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கெல்லாம் முடிவு கட்டாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பஞ்சம் புழைக்க வந்தவளுக்கு நெஞ்சில குழுப்பு நிறைய தாண்டி இருக்கு. நீ ஜாதின்னு நினைச்ச, ஆனா இங்க புழப்ப கெடுக்கிற ஜாதின்னு காட்டிட்டால நாங்களும் காட்டுறோம். நானும் காட்டுறேன். உங்க கண் முன்னாடியே ராசியாவை கல்யாணம் பண்ணி என் புருஷனாக்கி காட்டல. என் பேர் ஆட்டுக்காரி ஜோதி இல்ல. தாலி கட்டிக்கிறேன் சொன்னவளோட தலை வேற முண்டு மரம் வெட்டி தள்ள வந்திருக்கோம். இங்க எதுக்கு பஞ்சாயத்து பண்றா வந்த? ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு, பஞ்சம் முளைக்கு வந்த நாய் வந்த 10 நாள்ல ராசிய மாய்க்கிருக்கானா? அவ ஆம்பள சோகத்துக்கு தலையில நடத்தண்டா. ஓ விடிஞ்சது ஊர் சனத்தை கூட்டி
ஆட்டுப்பட்டியிலேயே அவ படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்பத்தான் ஊருக்குள்ள எந்த பொட்டச்சியும் ராசையா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாளே. படம் பார்க்க கூட்டிட்டு நிக்க வைக்கல, பாடம் படிக்க கூட்டிட்டு வர சொன்னோம். டேய், உங்களால இவ கல்யாணத்தை பார்க்க முடியாது. இருந்து இவ கண்ணு கழுவுறத உங்க கண்ணால பாருங்க. டேய், மணி அடிச்சு முதல் படத்தை ஆரம்பிச்சு வைங்கடா. ஏண்டா கண்ண பொத்துறீங்க? என்ன ஏசனா சீதையில் அடிக்கிறோமா இல்ல சீதையை சீதையில் ஆத்துறோமா? வயலுக்கு எருப்போட வந்தவா, ஜமீனோட கருவசமா காசப்பட்டா சும்மா விட்டுருவோமாடா? அதான் அவன் கருத்துக்கு கல்லறை கட்ட போறான். சபையில பாஞ்சாலி காப்பாத்துறதுக்கு ஒரு கண்ண வந்தானா? இங்க ஏ சபையில எந்த வெண்ண வருவான்னு பாப்போம். Yes.
ஆட்டுப்பட்டி காலி பண்ணிட்டு வழக்கு மூல கோடி தின்னு போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிருக்க. சரிங்க பாப்பா.